டெய்ஸி ஒரு குடும்பத்து பெண்மணி. எத்தனை குடும்பத்தின் பெண்மணி? அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம திருச்சிருக்கீங்கல்ல. பாவம் அவங்க அவங்களுடைய முதல் புருஷன் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கும் தட்டும் தடுமாறாம மறுபடியும் எழுந்து நின்று ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா பாவம் ரெண்டு பேரையா சொல்லவே இல்ல. ஏதோ பிஜேபி கூட இருந்து நம்ம வெள்ளூர் இப்ராஹிம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துகிட்டு கட்சி வேலையை செய்யறாங்க. இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி காலி கட்டவே வேணாம். மத்த என்ன வேணாம் பண்ணிக்கலாம். ஆமா இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? நீங்க 1000 சொல்லுங்க. நான் டேசி விட்டு கொடுக்க மாட்டேங்க. விட்டு கொடுத்தாங்க வெச்சாங்க. நீங்க எல்லாம் யாரு வேணானா? ஏற்கனவே 4 பேர் எரும மாதிரி நிக்கறால நான் வேறயா? கொல பண்ணிடுமே உன்னை. இல்ல இவ்ளோ பயபக்தியோட இருக்காங்க பார்த்தாலே தெரிகிறது. ம் தெரிகிறதா? ம் இப்படி ரொம்ப ஆன்மீக ஈடுபாடுல இருக்காங்க. ம் இவங்க போய் சரக்கு அடிப்பாங்களா? இப்படி எல்லாம் பச்சையா பேசுவாங்களா? என் அமைச்சர் அல்லவா கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். யாருடைய பலம்? வேலூர் இப்ராஹிமும் கேசவ விநாயகம் தான். கேசவ விநாயகம் தங்கமான மனுஷங்க. யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். ஒப்பனா சொல்றேன், நீங்க எப்படி நினைச்சா சரி, அவுத்த போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். I know. What? Yeah. I know. I am your best friend. Okay. 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 இருக்குங்க. அவுத்து போட்டு நின்றாலும் பார்க்க மாட்டாங்களா? நீங்க நின்றுங்களா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? நீங்க எப்படி நினைச்சுக்கீங்க, ஆனா அதான் உண்மைன்னு சொன்னாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தா தெரியும். வாய்ப்பு எக்ஸ்பெரிமெண்ட்னா? ஓ நீ அப்படி வரியா? இந்த அம்மா நாளைக்கு ஒரு பேர் அக்கா. சரி இந்த அக்கா அம்மால அக்கா ரைட் விடு. அந்த வீடியோ அலிசாவையும் நீங்களும் தானே பேட்டி எடுக்கிறப்ப போய் பாத்தீங்க. அலிசாவை நீங்களும் தான் பாத்துருக்கீங்க. டபுள் மீனிங் பேசுற நீ பழனி. சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன முடிச்சீங்க? ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. ஏமா நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி படுக்கறை கலைத்தார்கள் ஒன்றாக இருந்தார்கள் கட்டி அணைத்தார்கள். நான் சொல்லவே இல்லை. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. படுக்க அழைச்சுங்கன்னு ஒன்றாக இருந்தா நான் சொன்னேன். ஓ இப்படி தான் பேச தெரியாம பேசி மாத்திக்கிறேன். இவங்க என்ன ட்ரை பண்றாங்க, யார் சொல்லி செய்யறாங்க? எல்லாரும் அப்படிதானா? ரெக்கார்டிங் தானா? இந்த வேலை பாக்குறதுக்குன்னு இந்த மலைமாடு மெனக்கட்டு டெல்லியில இருந்து அமைச்சு வச்சிருக்காங்க போல. அட பேயில போன், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பயல அடுத்து கிழிச்சுக்கிடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ இல்ல. மற்ற கட்சியில இந்த மாதிரி வீடியோ வந்தா பதறி போடுவாங்க. யார் யார் என்னன்னு? இது ஏற்கனவே பழக்கப்பட்டதான கட்சி. பாலியல் ஜல்சா பார்ட்டி. தாங்க முடியாம தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் என்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்டயும் பணம் கேட்டா அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு அமௌண்ட் வாங்குற? 1 ரூபா. 1 கோடியா? ம், 1 கோடி. இதெல்லாம் என்ன போடப்பு? இதெல்லாம் அரசியல்ல, இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்போ அரசியல் சேரணும், பாஜக சேரலானா ஏன் வேணான்றீங்க? அரசியல்வாதிகளுக்கு சூடு சொர்ண மான ஈன ஒண்ணுமே இருக்க கூடாது. என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கேட்டாங்க, பாஜக போல ஜாலியா குஜாலா இருக்கலாம். தேவையான 5 வீடியோ
அமர் பிரசாத் வச்சு எடுக்கணும்னு ஒரு ஷெட்யூல். இதெல்லாம் தப்பு இல்லையா சூர்யா? இதோட வேற ஏதாவது கலப்பண்டு போயிடலாமே. அட வெக்கம் கெட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குல வெள்ளைங்கிலே மலைன்னு இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அப்புறம் வேற எந்த கட்சி போறீங்க? எந்த கட்சியும் போல. கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்ட போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்கவும் மாட்டோம் உங்களை. ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.